உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. யாரு நம்மளுடைய இரண்டாவது ஆட்டர்லேயே பண்ண சொல்லுவாங்க, சித்தார்த்தே பண்ணுவாப்ல சூரபத்மனம், இவர் கடுப்பாயிரும், இவர் ஆசிரியர் வாங்கிட்டு போயிருவாப்ல, நீ பரவாயில்ல இந்த வயசுலேயே நீ பெரிய ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களா. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்கிட்டு இருந்தனால அவருக்கு உயர்வு கிடைக்குது. ஆனால் காழ்ப்புணர்ச்சியும் கர்வமும் நான் தான் முன்னாடி வந்தேன், அந்த திமுரு இருந்தனால அவர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. இதுவே புரியாமல் இந்த முட்டா பையன் மேலே கடுப்பாயிட்டே இருப்பாப்ல, அப்பையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் சின்ன பையன் மாதிரி. என்ன இதுக்கு இப்படி பண்ணுறீங்க, என்னோட சின்ன பையன் அவனை போய் பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ண சொல்ல மாட்டேறீங்க, தர்க்கம் பண்ணுறியா நீ என்கிட்டயே, என்கிட்டயே வாதாடுறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாப்புல. நிறைய விஷயம் பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க எல்லாருமே ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது எல்லாம் திமுறாவும் ஆணவமாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் அவரை பற்றி காழ்ப்புணர்ச்சியோட தான் பேசிகிட்டு இருப்பார், ஆனால் குரு நம்ம சீட்டு நீட்டாக முடிச்சு விட்ருவார். உனக்கு திமுறு அதிகமாக இருக்குது, அவன் புதுசாக ஒன்று பண்ண பார்த்தியா, நீ எல்லாரும் பண்ண மாதிரி தான் பண்ண, இந்த ஆக்ரோஷமாக வச்சேன் பண்ண, ஆனால் அவன் புதுசாக ஒன்று பண்ணி அதை ஒரு யூனிக்காக கொண்டு போனான்ல, அந்த டேலண்ட் தான் முக்கியம், அந்த டேலண்ட்டுக்காக தான் நான் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு அப்போயே ஷாக் ஆயிரும், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிரும். பாருங்க உங்கள் சீடருக்கு நீங்கள் ஹீரோ கேரக்டர் கொடுத்தீங்களா, அந்த ஹீரோ போய் அரண்மனையில் இருக்க அந்த இளவரசியை கை வச்சுட்டாப்ல, உங்கள் நாய் போய் இளவரசியை கை வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதகமனையாக பேசுவார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கடுப்பாயிரும். எல்லாரையும் யோசிப்பு வந்துட்டு எங்கடா அவனா காலி எங்கடா தேடிட்டு இருப்பாங்க, இரு இல்லைன்னு சொன்னோன்னே விடிய விடிய உட்காந்துருப்பாப்ல, நான் வர வரைக்கும் அவர் எதுவுமே தெரியாத மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்து பெருமாள் கோயில் திறந்துருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன மயிரின்னு சொல்லி நல்லா சண்டை போட்டு திட்டி சாபம் கொடுத்துருவாப்ல. சாபம் கொடுத்து இவர் வந்து நீ எவ்வளோதான்டா, நீ எங்கேயும் ஸ்டேஜ் ஏறக்கூடாது, எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. குணாதிசயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு ஆற்றல் இருக்குது. ஒருத்தன் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா ஹெவியாக தன்னுடைய நாலேஜை பயன்படுத்தி ஒர்க் பண்ணுறான், அதனால் அவனுக்கு இன்கம் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா ஓகே லாஜிக், ப்ராக்டிக்கலாக லாஜிக். ஆனால் இன்னொருத்தர் தெரிவிக்கான் ரொம்ப உருசமாக இதே வேலையை தான் பார்த்துட்ருக்கான், இவனுக்கு முன்னாடி இருந்தே இந்த வேலையை பார்த்துட்ருக்கான், ஆனால் அவனுக்கு இந்த கிரெடிட்டும் கிடைக்கல, ப்ரொமோஷனும் கிடைக்கல, சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணலை. அவன் பண்ணுற வேலை என்ன தெரியுமா, இவன் இவ்வளோ யூனிக்காகவும் இவ்வளோ ஹம்புளாகவும் பண்ணுறதுக்கு காரணத்தை தேடுறான். இவன் வந்து ரொம்ப ஹம்புளாக இருக்கனால இவன் ஓகே, இவன் கூல் மைண்டாக இருக்கான், எதுவுமே நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக எடுத்துக்கிறான், அதனால தான் இவனுக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவனை எதெல்லாம் பண்ணி இந்த விஷயங்களை தடுக்க வைக்கணும், இந்த குணாதிசயங்களை மாற்ற வைக்கணும், இதெல்லாம் மாற்ற வச்சு இவனுக்கு ஈக்குவலாக, அதாவது இவனோட கேவலமான மைண்ட் செட்டுக்கு ஈக்குவலாக அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஆற்றலை மாற்ற ட்ரை பண்ணுறான். இப்போ திட்டிட்டு சாப்பிட்றாரு, என் குரு மட்டும் தான் சாப்பிடணுமா, நீங்கள் என்ன நான் பண்ணாத தப்பு பண்ண வச்சு என்னுடைய காதலியை என்னாலே கொல்ல வச்சுட்டீங்க, நான் பண்ண விஷயத்தினால அவங்க பேச்சை கேட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் உங்கள் வேலையை பண்ணேன், இப்போ இது அப்படி பண்ணனால என்னோட காதலி என்ன நம்பியிருந்தவ செத்து போயிட்டா, அவள் வயிற்றில் என்னோடய குழந்தை இருக்குது, நான் பாவம் பண்ணிட்டேன், சாபம் கொடுக்கணுமா, என் சிசியம் கொடுக்கக்கூடாதா, நான் கொடுக்குறேன்னு சொல்லி மனசார சாபம் கொடுப்பாப்புல. இவர் கொடுத்து அடுத்த நிமிஷமே படிச்சிடும், அவருக்கு கை கால் விளங்காமல் படுத்துருவாப்புல. அப்புறம் ஓடி வந்து ஐயோ நான் கோபத்தில் பேசிட்டேன், ஏதோ போதையில் பேசிட்டேன், விட்டுருங்க மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே இவருக்கு தெரியுது, குருக்கு தெரியுது, இவன் சரியான ஒரு ஆள் தான், இவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போயும் ஆசீர்வாதம் சாக போகிற நேரத்துலையும் இந்த ரெண்டாவது ஆற்றலுக்கு ஆசீர்வாதம் மட்டும் செத்து போயிடுவாப்புல, நீ நல்லா ஒரு பழஞ்சலி ஆசீர்வாதம் மட்டும் செத்து போயிடுவாரு. இவருக்கு ஷாக்கு, ஏன்னா இந்த ஆள் சாக போகிறக்கூடிய அவனுக்கு ஆசீர்வாதம் கொண்டு போகிறாருன்னு காழ்ப்புணர்ச்சி. அவர் நம்மால் வெளியே வந்து ஃப்ரீடம் பற்றி நிறையா பேசி நல்லா வளர ஆரம்பிச்சிருவாப்புல, சுதந்திர சுடர்னு சொல்லி பயங்கரமாக வள வச்சுருவாங்க, பெரிய ஆள் வளர்ந்துட்டு இருப்பாப்புல காளியப்பர், ஃப்ரீடம் போயிட்டு அப்புறம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்மால் என்ன பண்ணிகிட்டு இருப்பாப்புல, இவர் வளர வர நம்ம ரெண்டாவது ஆற்றல் வளர வர சித்தார்த்த வளர வர பிருத்திவிராஜ் இறங்கிட்டே இருப்பாப்புல. அவர் ஸ்டேஜில் வந்து சிவன் வேஷம் போட்டு அடிக்கிருப்பாப்புல, ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் தூங்கியிருப்பாங்க. கடுப்பாகி நானே போய் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி பேசுவார். புரிஞ்சு அவங்களுக்கு அவங்களுடைய ஆதங்கம் பார்த்துன்னு சொல்லிட்டு இவர் விற்க போன அந்த பொருட்கள்லாம் இவர் வாங்கிட்டு போய் குருட்டை கொடுக்குறாப்புல, அதாவது முன்னாள் ஆற்றல்கிட்ட கொடுக்குறாப்புல. கொடுத்து ஏன் இப்படி பண்ணுற, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட சொல்ல நான் எல்லாத்தையும் மாற்றிருப்பேன்ல, இந்தா நேரம் சொல்லிட்டு கொடுத்து அவர் விற்கன்னு போன எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கொடுப்பார் முட்டாப்பையன். அப்புறம் என் கம்பெனியில் சேர்ந்துருங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை அப்படின்னு சொல்லி சரி சேர்ந்துடுறேன்னு சொல்லி சேர்ந்துருவாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, நான் ஏன் வஞ்சேன், சும்மா தான் சேர்றேன். காளியை தேடி நம்மளுடைய பிருத்திவிராஜ் போவாப்லையே, அப்போ போகும்போது கண்டுபிடிச்சிருவாரு, நீங்கள் என்ன இங்கே வந்தீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கிட்டு போங்கன்னு நான் எங்கிட்டு போகிறேன்னு சொல்லி பேசிட்டு, சரி ஓகே எங்கிட்ட மாட்டிடக்கூடாது, நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எங்கிட்ட அனுப்பிவிட்டு அவர் அங்கிட்டு போவார். பின்னாடி போக விட்டு சுற்றுவாப்பில், யாரா சொல்கிறது போலீஸாக சொல்கிறதுன்னு சொல்லி பார்ப்பீங்க, அதான் கிடையாது, நம்மளுடைய முன்னாள் ஆற்றல் அனைத்து வன்மமும் மொத்தமாக கற்கும் நேரம். காளி நீ எனக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஆரம்பத்துன்னு சொல்லுவாங்க, நீ வந்தது தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த நாய், நீ வந்து இங்கே ஸ்டேஜில் சேர்ந்த உன்னே வந்து குரு உன்னைய பெருசாக பார்த்தாரு, என்னை எதுவும் பெருசாக பார்க்கல, சரி ரைட்டு அதனால் சொல்லிட்டு லவ் பண்ணுறதுலான்னு பார்த்தா நான் வடிவை பார்க்கலாம் பார்த்து வடிவு மேலே நான் லவ் வச்சுருந்தேன், ஆனால் நீ வந்து வடிவு மேலே இன்ட்ரெஸ்ட்டே காட்டலாம், ஆனால் அவன் ஓ மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினான், சரி ஒன்று அழிக்கலாம்னு சொல்லி நான் ஒரு வேலையை பார்த்து விட்டா, நீ திருப்பி அது சாக போகிறப்போ எனக்கு எல்லாமே உனக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறேன், இந்த மாதிரி நிறையா பேசுவார் நீ. அப்புறம் நம்மளுடைய காளி சொல்லுவாப்பு, இவ்வளோ உண்மை தொழில் வச்சிருக்கேன் எனக்கு தெரியவே தெரியாது நீ சொல்லி இவரும் சொல்லிட்டு இருப்பார், என்ன நான் இது எல்லாமே எனக்கு தெரியுமே, நீங்கள் லவ்வரை போட்டு விட்டீங்கல்ல அதுவுமே எனக்கு தெரியுமே,
அதெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியும், தெரிஞ்சும் நீங்கள் என்ன நீங்கள் தான் என்ன வளர்த்தீங்க, நீங்கள் தான் என் குருன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு இவருக்கு பயங்கர இன்னும் சாக்கு. என்னடா நம்மளை எதிரியாக பார்த்தோம்னா, நம்மளை கெட்டவன் பார்ப்போம் பார்த்தா நம்மளை பெரிய ஆளாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சுட வந்தவன் சுடாமல் நிப்பாட்டு வேணாம், அதெல்லாம் வேணாம், நீ சுற்று இதான் சரி, ஏன்னா நான் சுட்டால் நீ சந்தோஷமாக இருப்பேன், நீ கொன்றுன்னு சொல்லுவாப்பில். ஒருத்தவனுக்கு தண்டனை எப்படி தெரியுமா கொடுக்கணும், அவனை மன்னிச்சு விட்றதான் தண்டனையே. ஆனால் இவன் தான் நம்ம எதிரின்னு தெரிஞ்சுமே அவன் கையால் அவன் கொல்ல வரான் நம்மளை. நான் சரி நான் செத்தானா சாக போகிறேன், சரி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே உயிரை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தண்டனை. அவனுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதுங்க, இது பெரிய ஒரு தண்டனை, இதுதான் பிரச்சனையே. இங்கே வா, பயந்துட்டேன், எதுக்கு இந்த பில்டப் எல்லாம், நானும் லாபியில் பார்த்துட்டு தான் இருந்தேன், நல்லா செட்டப் பண்ணுங்க. திருடனுக்கு தேர் கொட்டினா புத்துக்கிட்டு இருக்கணும், நீங்கள் எல்லா திருடனுங்க, நான் தேழு, நான் கொட்டினா புத்துக்கிட்டு இருக்கணும்.